Vanakkam, welcome back to the channel BeYouDefining. In this video, we will talk about Amazon's lookbook video. Recently, I bought some products on Amazon. So, that's the fashion series. I bought dresses, chappals, handbags. Watches எல்லாம் வாங்கிருக்கேன் சோ இதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து பேர் அப் பண்ணேன் அப்படினா இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணப் போறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறது இந்த பியூட்டிஃபுல்லான லாங் அனார்கலி kurta இதோட பேர் வந்து ஸ்மார்ட் சாய்ஸ் விமென்ஸ் ரயான் கோல்ட் பிரிண்டட் ஃப்ளேர்டு kurti சோ இந்த kurti வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா எலகண்டா இருக்கு சோ இந்த kurti வந்து நீங்க லைக் வெட்டிங்க்கெல்லாம் வேர் பண்ணிட்டு போலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணிட்டு போலாம் இது ஃப்ளோர் லெந்த் வரைக்கும் வர ஒரு kurti அண்ட் நிஜமாவே சொல்ல போனா எனக்கு இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ரயான் மெட்டீரியல் அண்ட் இதுல வந்து கோல்டன் பிரிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க மாம்பழம் மாதிரி ஹேண்ட் வந்து 3/4 ஸ்லீவ் வச்சிருக்காங்க கீழ வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு பைப்பிங் வர்க் இல்ல இது பேட்ச் வர்க் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க ஒரு border மாதிரி கொடுத்திருக்காங்க pink with contrast gold கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ மாம்பழத்துக்கு இந்த pink வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எடுத்து காட்டுது அங்க ஸ்கிரீன்ல red கலர்ல தெரியுது ஆனா இங்க வந்து இது pink இது நல்ல ஒரு deep round neck and இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி thread-லயே வந்து material cloth-லயே வந்து இந்த மாதிரி bead work மாதிரி பண்ணிருக்காங்க and கீழ அந்த flare இருக்குல்லங்களா நல்ல flareங்க செம்ம flare சும்மா சுத்துனா அப்படியே வந்து பயங்கரமா அப்படியே விரிஞ்சு வரும் அப்படியே ஒரு flower மாதிரியே இருக்கும் and கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த golden lace work வந்து கொடுத்திருக்காங்க சோ நல்ல பட்டையா வந்து கொடுத்திருக்காங்க இந்த dress order richness in the gold lace work வந்து அவ்ளோ எடுத்து காட்டுது சோ உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா எலகண்டா காமிக்கிறதுக்கு இந்த ஒரு dress வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த dress order pair up பண்றதுக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் மோச்சி women's outdoor sandals வாங்கிருக்கேன் இது grey colorல இருக்கு pink colorல இருக்கு நான் வந்து செலக்ட் பண்ணது beige color அப்புறம் இதோட price வந்து 1098 rupees சோ இந்த long kurtiோட price வந்து 848 rupees and இந்த செப்பலோட பிரைஸ் சொல்லியாச்சு இது கூட வந்து இந்த brown handbag வந்து பேர் அப் பண்ணலாம் சொல்லிட்டு இது வாங்குறேன் சோ இந்த brown handbag வந்து பாத்தீங்கன்னா butterfly brandல இருந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் டிசைன் வருது இந்த டிசைனோட பிரிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தலாம் சோ இந்த சைடுல ஒரு கம்பார்ட்மெண்ட் இந்த சைடுல ஒரு கம்பார்ட்மெண்ட் அண்ட் நடுவுல வந்து ஒரு ஜிப் வந்து கொடுத்திருக்காங்க அந்த ஜிப்பும் வந்து மூடுறதுக்கு குட்டியா வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு வர்க் வந்து கொடுத்திருக்காங்க சோ குட்டியா கியூட்டா அழகா இருக்கு ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் அதுக்குள்ளாரே இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ செக்ஷன்ஸ் இந்த சைடுல ஏதாச்சும் வச்சுக்கலாம் அண்ட் இந்த சைடுல ஏதாச்சும் செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் இந்த சைடு போன் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த சைடுல கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க உள்ளாரையும் வந்து வச்சுக்கிறதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு ஜிப் கொடுத்திருக்காங்க வெளியும் வந்து ஒரு ஜிப் கொடுத்திருக்காங்க சோ இந்த ஒரு பிராண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளைஸ் ஹேண்ட்பேக் டேன் ஷேட் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் என்னோட காலேஜ் டைம்ல இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் தான் நான் வந்து கேரி பண்ணிட்டு இருந்தேன் தன்மை பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வெளியே போறது வேலையே இல்லாதனால நான் மேக்ஸிமம் ஹேண்ட்பேக்ஸே வந்து கேரி பண்றதுல ஆஃப்லைன் சுத்தமா ஹேண்ட்பேக் கேரி பண்றதே இல்லை ஆனா வந்து எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கோட பேர் அப் பண்றதுக்கெல்லாம் எனக்கு ஹேண்ட்பேக்ஸ் தேவைப்படுதோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு ஸோ அதனால நான் வந்து ஹேண்ட்பேக்ல எல்லாம் ஒன்னொன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இப்ப ஹேண்ட்பேக்ஸ் மேல பயங்கர கிரேஸ் ஆயிருக்கு ஸோ நான் இன்னும் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வாங்கலான் இருக்கேன் கண்டிப்பா அதெல்லாம் வாங்கினா ஒன்னொன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இந்த ஹேண்ட்பேக்கோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு சொல்றேன் 989 ருபீஸ் ஆக்சுவலா இந்த மாதிரி நல்ல ஒரு ஹேண்ட்பேக்ல இன்வெஸ்ட் பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்லா உழைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்தது சம்பக் வாட்சஸ் வாங்கியிருக்கேன் ஸோ ஆன்லைன்ல பார்க்கும் போது சம்பக்னு ஒரு பிராண்ட் இருக்குன்னு அமேசான்ல பார்த்துதான் எனக்கு வந்து தெரிய வந்தது ஸோ எனக்கு வந்து வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து காலேஜ் டைம் எல்லாம் வந்து வாட்ச் வந்து கலெக்ட் பண்றதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கிரேஸா இருந்தது உண்மையை சொல்ல போனா தன்மை பாப்பா பிறந்த பிறகுதான் நான் வந்து வாட்ச் போடுறதே விட்டுட்டேன் பிகாஸ் நான் இப்ப பாப்பாவை இப்படி தூக்கி வைக்கிறேன்னா இந்த வாட்சோட வாட்ச் வந்து அவளை ஹர்ட் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் போடுறதே சுத்தமா நிறுத்திட்டேன் அண்ட் ஆஃப் லேட்டா இப்ப வந்து அவளை தூக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது இல்லையா ஸோ அதனால மறுபடியும் வாட்ச் போட ஆரம்பிச்சிருக்கேன் இதுதான் நிதர்சனமான உண்மை எனக்கு ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்ட்ராப்ல வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அண்ட் டயலும் பார்க்கும்போது ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட்ல இருந்தது சரி இது
பார்த்தோடனே இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து செட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ச். அண்ட் இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1695 ருபீஸ். வர்த் த மணி, குவாலிட்டியாக இருக்குது, ஸ்ட்ராப் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அண்ட் ஃபினிஷிங்கும் ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரே எஃபெக்ட் அண்ட் டயலில் வந்து உங்களுக்கு மூணு ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அது பிரிட்டியா அழகாக இருக்குது. நான் பக்கத்தில் ஷார்ட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே சம்பக் பிராண்ட்லேருந்து இன்னொரு வாட்சும் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்டு. எதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நான் வாங்கும்போது சஜியும் என் கூட பக்கத்தில் இருந்தா, ஏ எனக்கு இந்த கலர் போடுறி, நான் உனக்கு இந்த கலர் போட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்லி நாங்கள் வந்து ரெண்டு பேரும் பேசி ஒரே மாதிரி வாட்ச் வந்து போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு நடுவில் டயலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒம்ப்ரே எஃபெக்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் அ பிளெயின் டயல், உள்ளார ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் மட்டும் வேறு கலரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரெட் ப்ளூ அந்த மாதிரி ஒரு காம்போவில் இருக்குது. அண்ட் ப்ரௌன் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் இது வந்து சூட் ஆகும். ஸோ அதனால் இது வாங்கினோம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஒவ்வொரு வாட்ச் ஒரே மாதிரி வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1595 ருபீஸ் வருது. ஸோ அடுத்தது இப்போ நான் காமிக்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கம்ப்ளீட் குர்தா செட். இது வந்து ஜன்யாசா பிராண்ட்லேருந்து. ஸோ இது வந்து உமன்ஸ் பாலி கிரேப் ஏ லைன் குர்தா வித் பேண்ட் அண்ட் துப்பட்டா. இதோட நெக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, என் கழுத்துக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பாலி கிரேப் மெட்டீரியல். இது வந்து 3/4 ஸ்லீவ். இந்த பாலி கிரேப் மெட்டீரியலில் வந்து நேவி ப்ளூ கலர் அண்ட் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பிரிண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஏ லைன் குர்தா. அண்ட் இது கூடவே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த துப்பட்டா வந்து இதோட ஹைலைட்னு சொல்லலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு துப்பட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜார்ஜெட் மெட்டீரியலில் உங்களுக்கு குட்டியாக ஒரு லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நாலு சைட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி டேசல் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ரிச்னஸை வந்து எடுத்து காட்டுறதே எனக்கு இந்த துப்பட்டா மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். இந்த குர்தா செட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 864 ருபீஸ். நிஜமா வர்த் த மணி, அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப நாள் இது வந்து விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சது. ஆனால் நான் கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கனால எனக்கு இடுப்பு கிட்ட வந்து அந்த சைஸ் பத்தாது அப்படின் மாதிரி இருந்தது. பட் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன், கொஞ்சமாக இன்ச் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து போட்டு பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ். ஸோ வர்த் த மணி, டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட பேரப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட பேர் வந்து ஜஸ்தா விமென்ஸ் ஃபேஷன் ஃப்ளாட்ஸ் அண்ட் சாண்டில்ஸ். அண்ட் இந்த சாண்டில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இங்கே வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக நம்ம காலில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது. அண்ட் இது காலேஜ் வேர்க்கெலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், டெய்லி வேர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சைடில் குட்டியாக ஒரு ப்ரௌன் கலர் போ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செருப்போட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 313 ருபீஸ். ஸோ நிஜமாமே நல்ல ஒரு டீல் இல்லையா? அண்ட் என்னோடய கால் வந்து 40, அந்த சைஸுக்கெல்லாம் செருப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா என்னோட கால் வந்து 40 சைஸ் இருந்தாலும் இந்த அகலம் சொல்லுவாங்களா, அது ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஸோ அந்த அகலத்துக்கெல்லாம் கால் அழகான ஒரு செருப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்குது இது. அண்ட் விலையும் வந்து நல்லாயிருக்கு. அடுத்தது ஒரு சூட். இந்த சூட் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு மாம்பழம் கலர். எனக்கு என்னன்னே தெரில, நிறைய மாம்பழ கலர் ட்ரெஸ்ஸஸ் இந்த தடவை அமைஞ்சு வந்தது. சீசன் தகுந்தாப்புல ஒவ்வொரு ட்ரெஸ் வரும் போல இருக்குது. ஒருவேளை மாம்பழம் சீசன் வரனால என் ட்ரெஸ் எல்லாம் மாம்பழ கலரில் வந்துருச்சோ எனக்கு தெரியல. இந்த ட்ரெஸ்ல இந்த வீடியோலேயே நான் வந்து 2-3 மாம்பழ கலர் ட்ரெஸ் காமிச்சிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு ரயான் மெட்டீரியல், ஒரு நல்ல ஒரு குர்தா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் லைக் ஸ்ட்ரெயிட் கட் குர்தா மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக வந்து பட்டன் ஒர்க் வருது, பிளாக் கலர் பட்டன் ஒர்க் தெரியுது. அண்ட் இங்கே வந்து குட்டியாக ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைஸ்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவ். இது டெய்லி வேர், காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் நல்ல பிளாசோ பேண்ட்டு, சூப்பராக இருக்குது.
இந்த மாதிரி ஒர்க் உள்ள ஒரு பேண்ட். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து குட்டியா ஒரு பட்டை மாதிரி ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா வயிற்று வந்து இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். அண்ட் பிளாசோட ஃபிளேர் பாருங்களேன், எவ்வளோ வந்திருக்கு, ஒரு காலுக்கே இவ்வளோ ஃபிளேர் வந்திருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா அகலமா வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து 799 ரூபீஸ். ரெண்டும் சேர்ந்து 799 ரூபீஸ்க்கு நல்ல ஒரு டீல்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சாண்டில்ஸ் வந்து வேர் பண்ணியிருந்தேன். இந்த சாண்டில்ஸ் வந்து ஒரு பெய்ஜ் கலர் சாண்டில்ஸ், நல்ல ஒரு ஃப்ளாட்ஸ் மாதிரி இருக்குது, நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருந்திருக்கு. அண்ட் டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. நான் வாங்கின சைஸ் வந்து 40, கொஞ்சம் எனக்கு டைட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, என் பாதம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இதே வந்து சஜிக்கு வந்து அந்த 7 அதாவது 40 சைஸில் வாங்கி அவளுக்கு வேர் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப ஹெவியாக இல்லை. ஒரு சில சாண்டில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் தூக்கிறதுக்கு, பட் இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஆஃபீஸ் வேர், டெய்லி வேர்க்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பாப்பா தான் போட்டு கொடுத்தேன் இப்போ. அண்ட் இங்கே வந்து ஒரு பக்கல் ஒர்க் மாதிரிலாம் பண்ணி க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சாண்டில்ஸ் எல்லாம் வந்து லைக் இந்த மாதிரி குர்த்தா செட்க்கு வேர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜீன்ஸ்க்கு வேர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கர்ட்ஸ்க்கு வேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எலகெண்டாக இருக்கும். அதுவும் பீச் கலரில் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் பார்த்தோன்னே வா டக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 610 ரூபீஸ். கொஞ்சம் விலை மட்டும் கம்மியாக இருந்துருக்கலாமோ அப்படின் மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல் லெமன் கலர் குர்த்தா செட். இது சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு குர்த்தா செட். நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். அண்ட் இதோட ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெட்டீரியல் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் நெக் டிசைனும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த நெக் டிசைன், இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவ். அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லெமன் கிரீன் கலர். அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தா. கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அழகாக சாஃப்ட் எலகெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக எலகெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் இது கூடவே வந்து உங்களுக்கு லெமன் கிரீன் கலரில் இந்த மாதிரி ஒரு குர்தா பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் பேண்ட்டுமே வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இந்த மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் வந்தது. அண்ட் இது கூடவே வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கிரீன் டாப் அண்ட் பாட்டம்க்கு கான்ட்ராஸ்டாக இந்த பிங்க் கலர் துப்பட்டாங்க. இந்த பிங்க் கலர் துப்பட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க லேஸ் ஒர்க்கே வந்து இந்த இதுலேயும் வந்து லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சாஃப்டாக எலகெண்ட்டாக இருக்குது. அண்ட் துப்பட்டாவும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்ப மொட மொட அப்படின்லாம் இல்லாமல் நம்ம சொல் பேச்சு கேட்கும். ரெண்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி வேர்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூடயும் வேர் பண்ணலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இதோட பிரைஸ் வந்து 699 ரூபீஸ். நிஜமாவுமே ஒரு கம்ப்ளீட் செட் 699 ரூபீஸ், வர்த் ஈச் மணி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு கம்ப்ளீட் குர்தா. அண்ட் உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி நெக்கு கிட்ட வந்து நாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து குட்டியாக வந்து டேசல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த டேசல் ஒர்க்கில் கொடுத்துருக்க பட்டன் வந்து டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்ளீட் நார்த் இந்தியனோட ட்ரெஸ்ஸு வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாண்டில்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்னிக் வேர் மாதிரி, பிகாஸ் இது வந்து லைக் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம், பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். இந்த எத்னிக் வேர் செப்பலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த மாதிரி ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பில் வந்து பீட் ஒர்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட், ஹெவியாகவே இல்லை. மோச்சி ப்ராண்ட்லேருந்து இது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துருப்போம். நான் வாங்கணும்னு நினச்சிருக்கேன், பட் ஆனால் லைக் ஆஃப்லைனில் வாங்க முடியல. ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குமே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 945 ரூபீஸ். என் காலுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் அதை சொன்னேன், என் பாதம் மட்டும் இந்த கொஞ்சம் பெருசாக இருந்தது. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் எங்கள் அக்கா காலுக்கெல்லாம் இது போட்டோன்னே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னை விட எங்கள் அக்கா காலுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு எங்கள் அக்கா காலுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் செப்பல்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஃபிங்கர்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பா. அதனால எனக்கு அவள் கால் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அவளுக்கு இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லாஸ்ட்டாக இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லி ஆகணும். இந்த ட்ரெஸ் வந்து டிஎஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ விமன் காட்டன் லேஸ் பார்டர்ட் அனார்கலி குர்தா வித் துப்பட்டா. ஸோ இது வந்து அனார்கலி வித் துப்பட்டா மட்டும்தான் வருது, ஒரு பேண்ட் வரல. நான் வந்து எனக்கு கம்ப்ளீட் செட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் எனக்கு அனார்கலி அண்ட் துப்பட்டா மட்டும்தான் கிடைச்சது. பட் இருந்தாலும் சொல்லணும்னா இது வந்து வேற லெவல், வாவ் அப்படின் மாதிரி இருக்குது. இந்த மலையாளிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு குர்தா செட்லாம் வந்து வேர் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் பர்ஃபெக்டாக எப்படி எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பக்காவாக எனக்கு வந்து இது அமைஞ்சு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஓணத்துக்குலாம் இந்த மாதிரிலாம் வேர் பண்ணியிருந்தா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்னு மாதிரி யோசி துப்பட்டா மேலே ஒரு பயங்கர கிரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே லைக் இந்த ட்ரெஸ் வந்து நல்ல ஒரு அனார்கலி செட். அண்ட் நெக் டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட் நெக் வச்சுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வந்து ஓப்பன், வைட் ஓப்பனாக இருக்கணும். ரொம்ப பக்கமாக இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் சூப்பர் அப்படின் மாதிரி இருக்கும். அண்ட் கையும் வந்து குட்டியாக அழகாக அளவாக வச்சுருக்காங்க, லைக் குவார்ட்டர் ஸ்லீவ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க, பார்டரும் ரொம்ப அழகாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பார்டர் வச்சுருக்காங்க இந்த அனார்கலி குர்தாவில். மூணு கலர்ஸ் வருது, அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர், இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர், இன்னொன்று வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மூணு பார்டரும் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த ஒரு பியூட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. இதோட ப்ரைஸ் வந்து 1199 ருபீஸ். ஸோ அடுத்தது ஆக்சுவலாக நான் வாங்கின ஒரு சில கலெக்ஷன்ஸும் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு செப்பல் வந்து வாங்கியிருந்தேன், சாண்டில்ஸ். ஸோ இந்த சாண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெந்தய கலர்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாளாக இதை வந்து பார்த்துட்டு இருந்தேன், பட் இந்த தடவை வாங்கினதில் எனக்கு வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் சுத்தமாக எனக்கு பத்தலை, என் கால் ரொம்ப பெருசாக இருந்தது, எங்கள் அக்கா காலுக்கும் வந்து இது சுத்தமாக பத்தலை. அதனால் கண்டிப்பாக இதை ரிட்டர்ன் போடணும். சைஸ் வந்து 40, அதாவது 10 போட்டிருக்காங்களே அது சைஸ் வந்து 40, அதே வந்து எனக்கு சுத்தமாக வந்து பத்தவே இல்லை. அண்டு இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹீல்ஸ் இருக்குது. நான் இந்த ட்ரெஸ்ஸோட பேரப் பண்ணலாம் தான் இந்த இது வாங்கினேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது என் காலுக்குள்ளார கூடயும் பத்தலை. ஸோ நான் அது வந்து ரிட்டர்ன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க இன்னும் வந்து ரிட்டர்ன் எடுக்கல. இதே வந்து பெரிய சைஸை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிட்டர்ன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேண்ட்பேக் பட்டர்ஃப்ளைஸ் விமன் ஹேண்ட்பேக். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு லைட் பிங்க் கலர், இதுலேயே வேரியஸ் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஷர் வந்து கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் க்ளோஷர் தான். இப்படி போட்டால் அவங்க வந்து க்ளோஸ் ஆகிக்கும். நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லென்த்தில் இருக்குது இந்த ஹேண்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பட்டர்ஃப்ளை பேக்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை சிம்பிள் போட்ட ஒரு லாக்கெட் ஒரு கீச்செயின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது, ஆனால் உள்ளார நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வேறு ஒரு ஹேண்ட்பேக் காமிச்சேன்ல அதே மாதிரி தான், இங்கே வந்து பர்ஸு பவுச்சு வேலட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். லெதரில் மட்டும் கொஞ்சமாக அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது. அண்ட் இந்த சைடில் வந்து அதே மாதிரி தான் ரெண்டு செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உள்ளார வந்து ஒரு குட்டி பவுச் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் வெளியும் இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு ஜிப் வெச்ச பவுச்சும் இருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டியாக எல்லா பவுச்சையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ஜிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் அழகாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டான லெதர், சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்கியாக இருக்கும், பட் இது அந்த மாதிரிலாம் பல்கியெல்லாம் இல்லை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்லிங் பேக் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஸ்லிங் பேக் மேலே ரொம்ப நாள் கண்ணு, எவ்வளோ இதுக்கு தான் சொல்கிறது, இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்து வாங்கணும் அப்படின்னு தோணி எல்லாமே ஆர்டர் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்லிங் பேக் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்லிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும்தான், உள்ளார வந்து ஒரே ஒரு ஜிப் மட்டும்தான் இருக்குது வேற. ஸோ இதில் வந்து ஒரு கேமரா, அப்புறம் கார்ட் பவுச், அப்புறமேட்டு கேஷ் நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். அப்புறம் மேக்கப் ஸ்டாஃப்ஸ் என்ன முடிஞ்சால் நீங்கள் வந்து இதை கேரி பண்ணிக்கலாம். நல்ல டீசெண்டான ஒரு ஸ்லிங் பேக், நல்ல வெந்திய கலர். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் வந்து இந்த மாதிரி இருக்குது, அண்ட் அதில் இருந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் வந்து கேரி ஆகுது. அண்டு இது வந்து கோல்டன் கலர் ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் ஒரு குட்டியாக வந்து பவுச் மாதிரி கொடுத்து அதையும் ஜிப் க்ளோஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டெக்ஸ்டர் மாதிரி இருக்குது. இந்த டெக்ஸ்டர் டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கவே நல்லாயிருக்கு. அண்ட் இதுலேயும் வந்து அந்த செல்ஃபாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள்.
ஸோ இது வந்து ஜீன்ஸ் எல்லாம் போட்டு இதை கேரி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக எலகெண்ட்டாக இருக்கும். ரீசெண்டாக நான் அமேசானில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் அதுக்கு பேரப் பண்ண வேண்டிய ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வந்து ஒரு லுக் புக் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கே முடியுது, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தான் டேக் கேட்டா. Bye-bye.